ஸ்டில்னஸ் சொன்னீங்க இல்லையா, ஸ்டில்னஸ் கான்சியஸ்னஸ், இது ரெண்டும் என்ன டிஃபரண்ட்? என்ன ஸ்டில்னஸ்க்கும் கான்சியஸ்னஸ்க்கும்? கான்சியஸ்னஸ் அதாவது நீங்க டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா, ஐயா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அவர் ஸ்டில்னஸ்னா என்ன, ஸ்டில்னஸுக்கும் கான்சியஸ்னஸுக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கத்தை வந்து நீங்கள் எழுந்த பிறகுதான் வந்து நல்லா தூங்கினே, நல்லா தூங்கலை, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தது, இப்படி வகைப்படுத்திக்கிறீங்க. வகைப்படுத்துவது எல்லாம் வந்து உங்களுடைய நான்பாவம் சுட்டறிவாக இன்டலெக்டில் அதை அனலைஸ் பண்ணுது, ஸ்டேட்டை, ஒரு ஸ்டேட்டை அனலைஸ் பண்ணுது. அந்த ஸ்டேட்டு வந்து நீங்கள் இல்லாத ஸ்டேட்டு, நான் இல்லாத ஸ்டேட்டு, இந்த இன்டலெக்ஷன் இல்லாத ஸ்டேட்டு, கரெக்டா? இந்த லாஜிக் இல்லை, வேர்ட்ஸ் இல்லை, மொழி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஸ்டேட்டை இழுந்த ஒரு நினைப்பு பிண்டம், நிச்சயிக்கும் புத்தி பிண்டம், உயிர் பிண்டம், அது வந்து உடல் பிண்டம் வந்து டிசைட் பண்ணுது தனக்கு அல்டிமேட்டாக நினைக்கிற புத்தியை வச்சுக்கிட்டு. அப்படி நினைச்சா கூட அங்கே அனுபவிச்சது வேற. அங்கே என்ன அனுபவிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் ஸ்டில்னஸ்ஸு. ஆனால் ஸ்டில்னஸ் வந்து வெறும் ஒரு ஒரு ரூம்னோட இருட்டு மாதிரி இல்லை, அனுபவிக்கப்படுகிறது. அப்படின்னா உங்கள் புத்தி அங்கே ஆப்ரேட் ஆகலை, இப்போ தான் கமெண்ட் அடிக்குது எழுந்த பிறகு. ஆனால் அந்த இடத்துல புத்தி இல்லாமலேயே தானே தன்னை அறிவாக அது மௌனமாகவும் பார்க்கிறது, புரியுதுங்களா? அறிவனுடைய நிலை அங்கே எப்படி இருக்கு? மௌனியாக இருக்கிறது, பேசாமல் பேசுகிறது, நினைக்காமல் நினைக்கிறது, உணர்ச்சியாக இல்லாமல் உணர்கிறது. எங்கே? ஆழ்ந்த உறக்கத்தில். அதனால தான் அதனோட அறிவுத்தன்மை. ஆனால் இது எல்லாம் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளேயே, புரியுதுங்களா? அந்த நிலைக்குள்ளேயே வெளிப்படுதல், அதுதான் வந்து கான்சியஸ்னஸ், புரியுதுங்களா? மூன்று தன்மைகள், இருப்பு, அறிவு, உணர்வு. இது மூணு எப்படி இருக்கு? இருப்பு ஸ்டில்னஸ்ஸா இருக்கு, அறிவு மௌனமா இருக்கு, அப்புறம் உணர்வு வந்து இந்த இருப்பும் அறிவாகவும் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கேயே, அதற்குள்ளேயே, புரியுதுங்களா? ஆமா, ஸ்டில்னஸ் வந்து கான்சியஸ்னஸ் தான் வெளிப்படுத்துது, அறிவாக வெளிப்படுத்துது. அதனாலதான் நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட போட முடியுது, என்னமோ தூங்கினேன், நல்லா தூங்கினேன். உணர்ச்சி ஸ்டில்னஸ் தான் இந்த மேட்ரிக்ஸ், கந்தகத்தூள் மாதிரி. ஸ்டில்னஸ் தான் கம்ப்ளீட் எம்டி, வித்தவுட் சிக்னல் இருக்கிற ஆகாசம், பொறுமா. வித்தவுட் நம்மளுடைய மொபைல் சிக்னல் இருக்காத பிளாட்ஃபார்ம், மேட்ரிக்ஸ், அடிப்படை ஆதாரம், அது அதை வந்து எதுவும் அறிய முடியாது. இவைகள் எல்லாம் அதுல எழுந்துக்கிற சருகுகள், ஸ்பார்க். கான்சியஸ்னஸ் வந்து தியரிய மாதிரியும், கான்சியஸ்னஸ் தியரிய மாதிரியும். தியரியா? என்ன தியரி? அது ஒரு ஒரு படிப்பினை மாதிரி. படிப்பினை யாருக்கு? அது யாருக்கும் எதையும், யாரும் அதுக்கு அந்நியமாகவே அது விட்டு வைக்கல. அந்த திரை நகராத திரை, அது மேல காட்சிகள் தோன்றினாலும் தோன்றாவிட்டாலும் திரை இருந்து கொண்டே இருக்கும். கான்சியஸ்னஸ் வெளிப்படாதுங்க. ஆனா இப்படி இருக்குன்றத நம்மளுடைய புத்தியில சூக்ஷமமா நம்மளுக்கு தெளிவு வரும் பொழுது நம்மளுடைய கூர்மையான புத்திக்கு அது தெரிய வருது. சத்துவகுணமாக, அதாவது இப்ப வந்து கலங்கிய குட்டை மாதிரி இருக்கு, ராஜச தாமச குண கலவைகள்னால. அதாவது உடம்புல நிறைய இருக்கு, நம்மளுடைய அந்த அச்சலத்தன்மை வந்து இங்க டெபாசிட் ஆயிடுது உடம்புல, உடம்புல, உயிர்ல, அப்புறம் எண்ணங்கள்ல, புத்தி உணர்ச்சிகள் எல்லாம் டெபாசிட் ஆகும்போது என்ன, கலங்கப்படுகிறது. அதனால் அதை அறிய முடியாது. ஆனா சாதுக்களுடைய சந்நிதியும் சகவாசமும், நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க வந்து உங்களை வந்து ஒப்படைக்கிறதும், சதா சரணாகதி மகிமா, ஐயையா இதெல்லாம் தெரிஞ்சதாகாது, அவர் வந்து ஏதோ சொல்றாரு, ஆழ்ந்த வர்க்கம்னு சொல்றாரு, சுப்ரீம் ஸ்டேட்டுன்றாரு, ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாரும் வரோம், பிரதிதினம் வரோம், பிரதிக்ஷணம் வரோம், அப்புறம் உயிர்ப்பும் வருது. சில சமயம் கூடோட வரும், கூடு இல்லாம வரும், எப்படி வரும், வரல, வர்றது போறது எல்லாமே இங்க, ஆனா அது புணர்வு கூட பண்ணல. அதனாலதான் அது வந்து வெறும் அசையாத திரை, அசையாத திரை, அசையாத உணர்வு, அசையாத அறிவு,
எண்ணம் வந்து அசைவதுங்க, உணர்ச்சி வந்து அசைவதுங்க. ஏன் அசைதுன்னா அது வந்து எங்க பற்றி இருக்குன்னா செல்ல பற்றி இருக்கு, செல் மெமரி நம்மளுதெல்லாம்.